நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோய் பரவலை தடுப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியாவின் பல தொகுதிகளிலும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் கொரோனா பரவல் இரண்டாவது அலை ஏற்பட உள்ளதாக மத்திய குழு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா தொற்று பரவலை தடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று நண்பகல் 12:30 மணியளவில் காணொலி காட்சி வழியாக இந்த ஆலோசனை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மருத்துவ காரணங்கள் கூறி தேர்தல் பணியிலிருந்து விலக்கு அளிக்குமாறு விண்ணப்பித்தவர்களின் தகவல் உண்மையானால் அவர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு அளிக்க பரிந்துரைக்கப்படும் என புதுச்சேரி துணை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் பொய்யான மருத்துவ காரணங்களை முன்வைத்து தேர்தல் பணியிலிருந்து விலக்கு அளிக்குமாறு விண்ணப்பித்தவர்கள் கடமையிலிருந்து தவறியவர்களாக கருதப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க தேர்தல் பிரச்சாரத்தின்போது அனைத்து கட்சியினரும் கட்டாயம் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் எனவும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி அருகே வெள்ளாப்பட்டி புதூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலையை அகற்றுவது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்களுடன் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சமாதானம் ஏற்படாத நிலையில் வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் சிலையை அகற்றியதால் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் மீது கற்கள் மற்றும் கம்புகளை கொண்டு பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். இதனை தடுக்க காவல்துறையினர் பதிலுக்கு தடியடி நடத்தினர். இந்த மோதலில் மேலூர் காவல்துறை ஆய்வாளர், ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், பொதுமக்கள் என 20-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். 3 காவல்துறை வாகனம், 1 தீயணைப்பு வாகனம், 1 ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டன. மயிலாடுதுறை கேணிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் சிலை, அரசு பேருந்து பணிமனை முன்பு அமைக்கப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைகளுக்கு பாதுகாப்பு கருதி நகராட்சி சார்பில் வலைகூண்டு அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பெரியார் இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் இப்பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, சிபிஐ, நாம் தமிழர், அமமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 5 நாட்களில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி என்ற நிலையில் இன்று அல்லது நாளை பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம், மும்முனி காரணி, கூட்டுசாலை ஆகிய பகுதிகளில் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் சென்ற 2,75,000 ரூபாய் பணத்தை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரத்னகுமார் என்பவரிடம் ரூபாய் 1 லட்சம், ராமமூர்த்தி என்பவரிடம் ரூபாய் 50,000, பிரியதர்ஷினி என்பவரிடம் 1,25,000 ரூபாய் என தெரியவந்தது. செங்கல்பட்டில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 14 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாகனங்கள் திருடப்படும் வழக்கில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் செங்கல்பட்டு கரிமேடு பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 14 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். நாகை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட அகஸ்டின் ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அகஸ்டின் அற்புதராஜ் அவுரி திடலில் இருந்து கரும்புகள் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபடியே நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை சொர்க்கம் வனப்பகுதியில்
இரண்டாவது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்தது. கடந்த 15ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீயானது நேற்றும் தொடர்ந்தது. காட்டுத்தீ ஏற்பட்ட பகுதி மிகவும் உயரமான மலைப்பகுதி என்பதால் வனத்துறையினர் அங்கு சென்று தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் கருகின. காட்டுத்தீயின் காரணமாக வனவிலங்குகள் விளைநிலங்களில் தஞ்சமடைவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள முள்ளாட்சி மாரியம்மன் திருக்கோவிலின் 77ஆவது ஆண்டு பெருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியாக அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு முளைப்பாரி ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக தெப்பக்குளம் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மனை மின்னொலியால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வைத்து தெப்போற்சவ விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அண்ணா நகர் பகுதியில் உள்ள மகா முனியப்பன் கோவிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத நபர் அங்குள்ள வேலியில் பாதி எரிந்த சிகரெட் துண்டை வீசி சென்றதால் தீ பரவி கோவில் மேற்கூரை எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும், என் தொகுதி மக்கள் மீது நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றும், மக்களை நம்பிதான் தேர்தல் நிற்கிறேன் எனவும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் படையுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, அமமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக வேட்பாளர் ராஜநாயகத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. முன்பாக அதே மேடையில் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்ற தோற்றமும், எம்ஜிஆர் போன்ற தோற்றத்துடனும் பழைய பாடல்களுக்கு கலைஞர்கள் நடனமாடினர். உச்சி வெயிலையும் கூட பொருட்படுத்தாமல் மக்கள் கலை நிகழ்ச்சியை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். மயிலாடுதுறையில் அதிமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்று பாமக வேட்பாளர் சித்தமல்லி ஆ பழனிசாமியை நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தினார். கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஓ எஸ் மணியன், திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் பொய் பிரச்சாரங்கள் மூலம் வெற்றி பெற்றது, இந்த தேர்தலிலும் வெற்றி பெற முயற்சிக்கிறது, ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றார். தூத்துக்குடி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார். சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் குறும்பூரில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவருமான கனிமொழி எம்பி கலந்து கொண்டு சட்டமன்ற திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தி பேசினார். பன்னாரி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் மகாலிங்கம் தலைமையில் செவ்வாய்க்கிழமை வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டபோது உரிய ஆவணங்கள் இன்றி வந்த ஆட்டு வியாபாரி மைசூரைச் சேர்ந்த பஷீர் அகமது என்பவரிடமிருந்து ரூபாய் 3.40 லட்சம் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சிவகாசியில் கட்டிடம் சரிந்து விழுந்ததில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் அண்ணா நகர் பகுதியில் டைல்ஸ் கடை அமைப்பதற்காக கட்டப்பட்டு வந்த புதிய கட்டிடத்தின் கான்கிரீட் சுவர் சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த கருப்பசாமி மற்றும் கட்டிட உரிமையாளரின் மகன் டயன் ராஜ் ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இச்சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மன்னார் மாவட்டம் அனுராதபுரத்திலிருந்து தலைமன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலும் பியர் பகுதியில் மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்தும் மோதி விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மாணவர்கள் பொதுமக்கள் என சுமார் 25 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் போட்டியிடுகிறார். அதிமுகவின் தேர்தல் அலுவலகத்தை மேற்கு மாவட்ட செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் தனியார் மண்டபத்தில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கே டி ராஜேந்திர பாலாஜி, மாவட்டத்தில் 6 இடத்தில் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும், 1 இடத்தில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றார். நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் தேர்தலுக்காக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொல்லிமலை பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் தலைமையில் 20 மேற்பட்டோர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அவர்கள் சென்ற வாகனம் 9வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். வாழவந்தி நாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே தண்ணீர் குடிக்க வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த காட்டு யானை ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிந்தது. நீண்ட நேரமாக யானை சாலையிலேயே நடமாடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பின்னர் யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றதும் வாகன ஓட்டிகள் புறப்பட்டு சென்றனர். யானை நடமாட்டத்தால் அங்கு போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. சிராம்பியடி பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று உயிருடன் பிடிபட்டுள்ளது. புத்தளம் மாவட்டம் சிராம்பியடி பகுதியில் வீட்டு முற்றத்தில் மலைப்பாம்பு ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. இதையடுத்து வீட்டின் உரிமையாளர் புத்தளம் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சுமார் 8 நீளம் கொண்ட மலைப்பாம்பை உயிருடன் பிடித்து கல்வில சரணாலயத்தில் விடுவித்தனர். உலகம் நவீனமயமாகிவிட்ட நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்னும் மனுக்களை வாங்கி மக்களை ஏமாற்றி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு விமர்சித்தார். திண்டுக்கல் வருகை தந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல பகுதிகளில் வேட்பாளருடன் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தனர். திமுக தலைவர் வேட்பாளருடன் திடீரென நடந்து வந்து பொதுமக்கள் மத்தியில் வாக்குகள் சேகரித்தது திண்டுக்கல் பொதுமக்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கொரோனா தொற்று பரவி வரும் வேளையில் இப்படி பொறுப்பற்று நடக்கலாம் என உச் கொட்டியபடியே சென்றனர். திருச்செங்கோட்டில் அதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதியை ஆதரித்து அமைச்சர் தங்கமணி வாக்கு சேகரித்தார். திமுகவினர் ஆட்சிக்கு வரும் எண்ணத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவாகும் என மக்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது 15 ஜெயலலிதா 10 திமுகவை ஆட்சியில் அமர விடாமல் தடுத்தனர் என்றும் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதை தடுக்க வேண்டும் எனவும் அமமுகவின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் அக்கட்சியின் மாதவரம் தொகுதி வேட்பாளர் தட்சிணாமூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த தினகரன் அதிமுகவினரின் ராஜதந்திரம் இந்த தேர்தலில் உடையப்போகிறது என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தொம்மையின் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஒரு வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் உதயசூரியன் சின்னம் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உளுந்தூர்பேட்டை வேட்பாளர் ஏ ஜே மணிகண்ணன் உருவப்படம் அச்சடிக்கப்பட்ட 100 டி-ஷர்ட்டுகளை பறிமுதல் செய்து தேர்தல் துணை அலுவலர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்படைத்தனர். விசாரணை மேற்கொண்டபோது திமுக தொண்டர்களுக்கு கொடுப்பதற்காக விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை திமுக அலுவலகத்திற்கு கொண்டு வந்ததாக தெரியவந்தது.
ஓசூர் அடுத்த தலி தொகுதியில் திமுக கூட்டணியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி ராமச்சந்திரன் களமிறங்கியுள்ளார். அவருக்கு ஆதரவாக தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் சலாம்பாய் மீது முகமூடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கத்தியால் கொலைவரி தாக்குதல் நடத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கமுதி பகுதியில் வீதி வீதியாக சென்று அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமி இரட்டை இலை சின்னத்திற்கு கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதிக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரான ராஜகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து மயிலாடுதுறை திமுக அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நீண்ட இழுபறிக்கு பின் ராஜகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.